ஹலோ ஹலோ, விவசாயம் கப் சேனல் அன்புடன் வரவேற்கிற. திருப்பூர்ல நடக்கும் மாபெரும் இயற்கை உணவை பத்தி நம்ம விழிப்புணர்வுங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க, மீட்டெடுப்போம் சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வித்யா கார்த்திக மஹால்னு சொல்லி தாராவர ரோட்டில் இருக்குது, அங்கே வந்திருக்கோம் நாங்கள். பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன டாய்ஸு, விளையாடுற பொருள், ஒட்டகம் எல்லாமே இருக்குது. வாங்க, நாங்கள் உள்ளே போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா சிறுதானிய வகைகள் அதுக்கு உண்டான எல்லாமே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 90s 80s உள்ள நம்ம முட்டாயை நம்ம அப்போ சாப்பிட்டது, முட்டாய், அப்பளம், தேன் முட்டாய், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பால்கோவா, அப்புறம் ஜம்பர் முட்டாய், மாங்காய் ரவுண்டாக பீஸ் போடுறது, இழந்த பழம், இழந்த வடை, எல்லாமே இருக்குங்க. கம்ப்ளீட்டாக நம்ம எது நம்ம அந்த டைமில் சாப்பிட்டோமோ 80s 90s எல்லாமே இருக்குது. பொறி உருண்டையிலேருந்து எல்லாமே இருக்குங்க. ஆனால் எல்லாமே வந்து புறாய்க்குள்ளே தாங்க இருக்குது. நல்லா இருக்குது, பாரு, வாங்கி சாப்பிட்றதுங்க. 20 ரூபா அந்த பூரா ரேட்டை பொறுத்திருக்குது. ஒன்று பார்த்துக்கிட்டு நீ நாங்கள் வாங்கின ஒரு 4-5 ஐட்டம் எனக்கு பிடிச்ச ஐட்டம் மட்டும் நான் வாங்கினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா விதையெல்லாம் இருக்குது. சுரக்காய், பிங்காய், பாவக்காய், புடலங்காய், அவரைக்காய், கீரை வகைகள், பூக்கள் விதைகள் எல்லாமே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மரிக்கொழுந்து வாங்கினோம், வெண்டைக்காய் வாங்கினோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு இது ஸ்வீட் கார்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கருதோட விதை வாங்கினோம், போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு. நிறையா நாங்கள் செடி வைக்கிறதுனால இப்போ எங்களுக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன இது மட்டும் தான் வாங்கணும். அப்புறம் ஏற்கனவே விதைகள் நிறையா இருக்குது, பீட்ரூட் விதையெல்லாம் இருக்குது, முள்ளங்கி இருக்குது, அது வேணான்ட்டு நாங்கள் இதை மட்டும்தான் இங்கே சிம்பிளாக வாங்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்தீங்கன்னா அந்த ஆயில் ஃபுட்டு, ஆயில் இல்லாமல் சிறுதானி வகையில் செய்கிற பாப்கார்ன் மாதிரி செய்கிற ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், கொடுக்குறாங்க. தைலம் எல்லாமே இருக்குதுங்க அதில். சிறுதானிய வகைகள்னு நிறையா வந்து பயிர் வகைகள் சம்மந்தப்பட்டது இருக்குது. வந்து ஹெட்ஃபோன் ஐட்ஸும், வாட்ச்ஸு, இந்த மாதிரி கை ஹெட்டு, கை கட்டுற வாட்ச், இது எல்லாமே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்சமான பேனா வகைகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடி போய் என்னடான்னு பார்த்தா சாக்லேட்டுக்கு ஒரே கூட்டம், தள்ளுங்கப்பா தள்ளுங்கப்பான்னு சொல்லிட்டு ஓடி போய், ஆனால் எனக்கு ஒரு கப்பு கொடுங்கண்ணான்னு சொல்லி வாங்கி ப்ரெட்டில் நினச்சி கொடுங்கண்ணான்னு சொல்லி கேட்கவும் அந்தானா இந்தோ இப்போ தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அப்படியே ஐஸ்கிரீம் சாக்லேட்டில் விட்டார் பாருங்க. செம்மையாருந்துங்க பார்க்குறக்கு பாருங்க, சாக்லேட் அப்படியே மழையாக பொழியுது. இப்படியே கேட்டால் தருவாங்கன்னு கேட்டால் தரமாட்டாங்கன்ட்டா என் பையன், ஏன் கொடுத்து போட்டால் அடுத்த டைம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்ட்டான் பாருங்க. அப்படியே நினச்சா ஐயோ செம்மையாக இருக்கா சாக்லேட்டு, நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடத்துக்கு கரெக்டாக தொலை விட்டா, அப்புறம் பார்த்தீங்கன்னா சோள சாப்பாடுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வந்து வாங்க வந்தா எனக்கு வேற ஃபீவராக போச்சு. அப்புறம் என் பையன்ட்ட சொல்லி நீயே வாங்கி சாப்பிட்டுக்கப்பா, எனக்கு ஒரே ஒரு வாய் ஊட்டி விடணும். அதுக்கு சைடிஸு முருங்கக்காய் சாம்பார், தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி லேட்டாக தான் கிடச்சிது பாதி சாப்பாட்டுக்கு அப்புறம், எனக்கு ஒரே ஒரு வாய் மட்டும் நீ ஊட்டி விடு, என்னால் வாங்கி சாப்பிட முடியாது. இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ஃபீவராக போச்சு, உன்னோட நல்ல நேரம் எனக்கு கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு என் பயந்துட்டு நீங்கள் வேணால் சாப்பிடுங்கம்மான்னு சொல்லி ஒரு வாய் ஊட்டி விட, அடாடா இந்த சாப்பாட்டை என்னை மிஸ் பண்ணிட்டுமேன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டே இருந்து ஒரே ஒரு வாய் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குப்பா, சரி நெக்ஸ்ட் டைம் இருந்தால் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவனை சாப்பிட வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப வந்தோம். வெளியில் வர வர பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டங்கள் இருக்குது, பப்ஸு, பாப்கார்னு பார்த்திங்கன்னா ஏதாவது நம்ம பானிபூரி, காளான், எல்லா ஐட்டமும் சூப்பராக இருக்குது. போகிறவங்க கண்டிப்பாக போங்க. 11-12 தேதி நாங்கள் ஃபஸ்ட் நாள் போனோம். இதெல்லாம் ஜீரணமாக இருக்கும். ஒரு சோடா ஒன்று வாங்கி கொடுத்தோம்.